நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். ஸ்லாங்கூரில் மீண்டும் நீர் விநியோக தடை. தொழிற்சாலை கழிவுகள் ஆற்றில் கலந்திருக்கலாம். தொற்று எண்ணிக்கை அதிகரித்தாலும் ஜொகூர் சிங்கப்பூர் எல்லையை திறப்பது குறித்த பேச்சுவார்த்தை தொடர்கிறது. ஸ்லாங்கூர் சிமஞ்சை ஆற்றில் ஏற்பட்டுள்ள தூய்மை கேட்டுக்கு நக்ரிஸ் மிலான் நீலாயில் உள்ள தொழிற்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அப்பகுதிக்கு அருகில் உள்ள பத்தாங் பின்னார் ஆற்றிலிருந்து சிமஞ்சை ஆறு வரையில் உள்ள நீரோட்டத்தில் துர்நாற்றம் வீசுவது தொடக்க விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். அந்த ஆறுகளில் ஏற்பட்டிருக்கும் தூய்மை கேட்டு பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு கண்ட பின்னரே சுங்கை சிமஞ்சே புகே தாம்போய் ஆகிய இரு நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் மீண்டும் செயல்பட முடியும் என அமைச்சர் கூறினார். அந்த தூய்மை கேடு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் பத்தாங் பின்னார் ஆற்றின் சுற்றுப்பகுதிகளை உட்படுத்தி கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் குறிப்பிட்டார். நேற்று மாலை மணி 4:30 சிமஞ்சே ஆற்றிலிருந்து நீர் மாதிரிகளை சோதனையிட்டதில் நீர் தூய்மை கேடு 4 டன்னாக இருந்த வேளை இரவு மணி 9 அது 11 டன்னாக அதிகரித்தது. ஜென்ராம் ஹீலேர் சுங்கை சிமஞ்சே நீர் சுத்திகரிப்பு ஆலையில் ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக நிறுவனம் வழங்கிய விளக்கமளிப்பு கூட்டத்தில் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிமும் மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரியும் கலந்து கொண்டனர். இதனிடையே அந்த இரு சுத்திகரிப்பு ஆலைகளும் மூடப்பட்டதை அடுத்து பெட்டாலிங் ஹுலு லங்காட் சப்பாங் குவாலா ஆகிய மாவட்டங்களை உட்படுத்தி 274 பகுதிகளில் அட்டவணையிடப்படாத நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது. அதனை அடுத்து 3,09,687 பயனர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக நிறுவனத்தின் வர்த்தக தொடர்பு பிரிவு தலைவர் எலினா பசரி தெரிவித்தார். இந்த அவசர சூழ்நிலையை எதிர்கொள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மாற்று வழிகளில் நீர் விநியோகிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இவ்விவகாரம் குறித்த அண்மைய தகவல்களை ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக நிறுவனம் பொதுமக்களுக்கு ஊடகங்களின் வாயிலாக வெளியிடும். பாதிக்கப்பட்ட பகுதிகளை பற்றிய தகவல்களை பொதுமக்கள் ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக நிறுவனத்தின் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அல்லது www.islango.com அகப்பக்கத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். நக்ரிஸ் மிலான் நீலாயில் உள்ள பத்தாங் பின்னார் ஆற்று நீர் மாசடைந்ததற்கான காரணம் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறையின் முழு விசாரணை அறிக்கைக்காக நக்ரிஸ் மிலான் அரசாங்கம் காத்திருக்கின்றது. மாநில நீர்தர கண்காணிப்பு அறிக்கைக்காகவும் தமது தரப்பு காத்திருப்பதாக மாநில சுகாதார சுற்றுச்சூழல் கூட்டுறவு பயணீட்டாளர் விவகார ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ் வீரப்பன் தெரிவித்தார். அந்த ஆற்றில் தூய்மை கேட்டு பிரச்சினை ஏற்பட்டதற்கான காரணம் இன்னமும் கண்டறியப்படவில்லை என மாநில சுற்றுச்சூழல் துறை இயக்குநரிடமிருந்து தகவல் பெறப்பட்டதாக வீரப்பன் குறிப்பிட்டார். குவாலா சுங்கை பஜாம் ஆற்றுக்கு அருகில் உள்ள வாத்து வளர்க்கும் பண்ணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுகளினால் நீர் மாசடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. நீலாய் 2 பகுதியில் அமைந்துள்ள கோழி முட்டை தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுகளினால் ஆற்று நீர் மாசடைந்திருக்கவும் வாய்ப்புள்ளது என வீரப்பன் கூறினார். விவகாரம் குறித்து மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக அமலாக்க தரப்பினர் பத்தாங் பின்னார் ஆற்று பகுதியில் சோதனை கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் சொன்னார். யுனிசா சுல்தான் மிசான் ஜைனால் அபிடின் பல்கலைக்கழகம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 7 வரை தற்காலிகமாக மூடப்படும். திருங்கானு குவால நரோஸ் கோங் படாக்கில் உள்ள அப்பல்கலைக்கழக வளாகத்தில் பணியாளர் ஒருவருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அந்த முடிவு எடுக்கப்பட்டது.
COVID-19 தொற்றுக்கு ஆளான யுனிசா பல்கலைக்கழக பணியாளர் அண்மையில் கோலாலம்பூரிலிருந்து திருங்கானுவிற்கு விமானம் மூலம் திரும்பினார். முன்னதாக அந்த விமானத்தில் பயணித்த மற்றொரு நபருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அந்நபர் சபாவில் இருந்து திரும்பியவர் ஆவார். அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் யுனிசா பல்கலைக்கழக பணியாளருக்கு தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 14 பல்கலைக்கழக பணியாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதார அமைச்சின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட பணியாளர்களுடன் தொடர்பில் இருந்த யுனிசா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அனைவரும் வீடுகளில் 2 வாரங்களில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்திலும் அப்பல்கலைக்கழகத்தின் மருத்துவ வளாகத்திலும் பெசோட் பல்கலைக்கழக வளாகத்திலும் கோவிட்-19 கிருமி நாசினியை தெளித்து துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருக்கும் காலகட்டத்தில் மாணவர்கள் அனைவரும் இணையம் வாயிலாக கற்றல் கற்பித்தலை தொடர்வர் என பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டத்து டாக்டர் ஹசன் பஸ்ரி அவாங் தெரிவித்தார். தொற்றிலிருந்து மாணவர்களை விடுபட செய்ய வேண்டும். அந்த நோக்கத்திலேயே சுகாதார நலன் கருதி உயர்கல்விக்கூட மாணவர்கள் நேரடியாக பல்கலைக்கழகங்களுக்கு வந்து பதிந்து கொள்ளும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வரும் வழியில் அவர்கள் RNR நெடுஞ்சாலை ஓய்வெடுக்கும் பகுதிகளுக்கு சென்றிருக்கலாம். அவர்களது சொந்த ஊரில் கூட தொற்று பதிவாகியிருக்கலாம். இத்தகைய சூழ்நிலைகள் பல்கலைக்கழகங்களில் தொற்றை பரவக்கூடிய ஆபத்தை கொண்டுள்ளன. மாணவர் பதிவு நடவடிக்கை இந்நாட்டில் கோவிட்-19 வைரஸ் பரவ காரணமாக அமைந்துவிடக்கூடாது என உயர்கல்வி அமைச்சின் உயர்கல்வித்துறையின் துணை தலைமை இயக்குநர் பேராசிரியர் டத்து டாக்டர் முமன் ஏக்வான் தொரிமான் கூறினார். மாணவர்களின் நலனில் அமைச்சு உரிய கவனம் செலுத்தி வருவதால் அவர்களின் கல்வி குறித்து பெற்றோர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். பேராக்கில் புதிதாக கோவிட-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்கான 2 உட்பட இதுவரை 7 சிகிச்சை பெற்று வரும் வேளை அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக தொற்றுக்கு இலக்கான அவ்விருவரும் சபா மாநிலத்தில் வைரஸ் தொற்றின் அபாயம் அதிகம் இருக்கும் பகுதிக்கு சென்று திரும்பியவர்கள் என பேரா சுகாதாரத்துறை தெரிவித்தது. புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் ஒருவர் சபா பினாம்பாங் மாவட்டத்தைச் சேர்ந்த 22 மாணவர் ஆவார். விடுமுறை முடிந்து கடந்த மாதம் 24 அவர் தீபகற்ப மலேசியாவுக்கு திரும்பினார். முதற்கட்ட பரிசோதனையில் அவருக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டது. எனினும் 2 பரிசோதனையில் அவர் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. மற்றொரு தொற்று சம்பவம் 56 பெண்மணியை உட்படுத்தியதாகும். கடந்த மாதம் 28 KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட ஸ்வாப் பரிசோதனையில் அவருக்கு தொற்று இல்லை என முடிவு வெளியிடப்பட்டது. எனினும் கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட மறு பரிசோதனை முடிவில் அவர் தொற்றுக்கு இலக்காகியுள்ளது கண்டறியப்பட்டது. அவ்விருவரும் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சபாவுக்குள் நுழைவதற்கு லபுவான், சரவா, தீபகற்ப மலேசியாவில் இருந்து வருவோர் மாநில அரசாங்கத்திடம் சிறப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். கோவிட-19 தொற்று பரவுவதை தடுக்க சபாவில் மாவட்டம் கடந்து பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அந்த புதிய நடைமுறை அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மாநில அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் அந்த அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம் என சபா முதலமைச்சர் துறையின் ஆராய்ச்சி மாநில விவகாரங்களுக்கான அலுவலகம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. அதிகாரப்பூர்வ பணிகளுக்காக சபா குடிநுழைவுத்துறை வெளியிட்டிருக்கும் சிறப்பு அனுமதி அட்டையுடன் லபுவான், சரவா, தீபகற்ப மலேசியாவில் வசிப்பவர்களுக்கு இந்த புதிய நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. சபாவில் இம்மாதம் 3 தொடங்கி 16 வரையில் மாவட்டம் கடந்து பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கோவிட-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்துள்ள போதிலும் மலேசிய சிங்கப்பூர் எல்லையை திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு கூட்டரசு அரசாங்கம் தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருகின்றது. பெருந்தொற்று பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தாலும் சுகாதார பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்வதில் சரிசமமான முக்கியத்துவம் அளிக்கப்படுவது முக்கியம் என பிரதமர் துறையின் பொருளாதார விவகார அமைச்சர் டத்து ஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார்.
மலேசிய சிங்கப்பூர் எல்லை மூடப்பட்டதன் விளைவாக ஜுஹூர் பொருளாதாரம் மிக மோசமான வீழ்ச்சியை எதிர்கொண்டிருப்பதாக மாநில மந்திரி பசார் டத்தோ என்ஜினியர் ஹஸ்னி முகமது தொடர்ந்து கூறி வருகிறார். அதனை சுட்டிக்காட்டிய டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது எல்லையை திறப்பது தொடர்பில் குட்டரசு அரசாங்கம் சிங்கப்பூர் அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தையை தொடர்வதாக குறிப்பிட்டார். இவ்விவகாரத்தில் கோவிட் 19 தொற்றின் தற்போதைய நிலை உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளதாக அமைச்சர் கூறினார். அதே சமயம் கடந்த வாரம் நடைபெற்ற தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்ற கூட்டத்திலும் இவ்விவகாரம் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. ஜொகூருக்கு வருகை அளிக்கும் சுற்றுப்பயணிகளில் 50 விழுக்காட்டினர் சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்களின் வருகையின்றி தற்போது ஜொகூர் சுற்றுலாத்துறையின் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை மூடப்பட்டுள்ளதால் சிங்கப்பூர் நாட்டவர்கள் ஜொகூருக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்வதற்கும் மலேசியர்கள் அன்றாடம் வேலைக்கு சென்று திரும்புவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக லக்கின் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதிக்கு வருகை புரிந்த டத்துஸ்ரீ முஸ்தபா முகமது B40 குறைந்த வருமானம் பெறும் 3 குடும்பங்களை சந்தித்து அவர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளை கேட்டறிந்தார். சட்டத்துக்கு உட்பட்டு தொழிலாளர்களுக்கு தங்குமிடம் உட்பட உரிய வசதிகளை செய்து தர இதுவரை 982 நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளன. செப்டம்பர் 1 தேதி முதல் 27 தேதி வரையில் அந்நிறுவனங்கள் அந்த இணக்கத்தை தெரிவித்ததாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். 446 சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு தங்குமிடம் உட்பட அடிப்படை வசதிகளை செய்து தரும் விதிகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன. அச்சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தொடக்க கட்டத்திலேயே முதலாளிமார்கள் மீது அபராதம் விதிக்கப்படுவதை தவிர்க்க மனிதவள அமைச்சு வாய்ப்பு வழங்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார். எந்த திடீர் நடவடிக்கையும் எடுப்பது மனிதவள அமைச்சின் நோக்கமல்ல. மாறாக 446 சட்டத்தை அமல்படுத்துவதால் அது நாட்டிற்கு நன்மையையே விளைவிக்கும் என்றார் அவர். RTM தொலைக்காட்சி அலைவரிசையில் ஒளியேறிய ஸ்லம் பகி மலேசியா நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தி பிரிவிடம் இவ்விவரங்களை தெரிவித்தார். நாட்டின் தோட்ட தொழில்துறை அரசாங்கம் நிர்ணயித்திருக்கும் சட்ட விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. எனவே அத்தொழில்துறையில் கட்டாய உழைப்புக்கு தொழிலாளர்களை உட்படுத்தும் விவகாரம் எழவில்லை என MPOCC எனப்படும் மலேசிய செம்பனை எண்ணெய் சான்றிதழ் மன்றம் கூறியுள்ளது. தோட்ட தொழில்துறையில் தொழிலாளர்கள் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்படக்கூடாது. சிறார்கள் தொழிலாளர்களாக வேலைக்கு அமர்த்தப்படக்கூடாது. குடிநுழைவு சட்ட விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆட்கடத்தல் பொருள் கடத்தல் தடுப்பு சட்டத்தில் உள்ள விதிமுறைகளும் பின்பற்றப்பட வேண்டும். அரசாங்கத்தின் இந்த நிபந்தனைகளுக்கு தோட்ட தொழில்துறை கட்டுப்பட்டிருப்பதாக MPOCC மலேசிய செம்பனை எண்ணெய் சான்றிதழ் மன்றத்தின் தலைவர் முஹ்தார் சுஹைலி தெரிவித்தார். இவ்வேளையில் செம்பனை எண்ணெய் ஏற்றுமதிக்கும் FGV ஹோல்டிங்ஸ் பிரஹாத் நிறுவனத்தின் மூலப்பொருள் தயாரிப்பின் ஏற்றுமதிக்கும் தடை விதித்திருக்கும் அமெரிக்க CBP சுங்க எல்லை பாதுகாப்புத்துறை அந்த முடிவை மீண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அந்த முடிவால் ஏற்படக்கூடிய விளைவினை FGV நிறுவனமும் அரசாங்கமும் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறினார். செம்பனை தொழில்துறையில் சம்பந்தப்பட்டுள்ள நில குடியேற்றக்காரர்களும் சிறு தோட்டக்காரர்களும் எதிர்காலத்தில் பாதிக்கப்படாமல் இருக்க அந்த மதிப்பீடு அவசியம் என்றார் அவர். அமெரிக்க தொழிலாளர் துறைக்கு தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு விளக்கமளித்து விரிவான அறிக்கையையும் வழங்கியுள்ளது. புத்ரஜயா அரசாங்க தங்குமிட பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் கார் நிறுத்துமிடங்கள் சரியாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அவ்விடங்களில் நீண்ட நாட்களாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட உள்ளன. கிக் ஆஃப் புங்காலிஹான் கிரேத்து திர்சடா எனும் அத்திட்டத்தின் கீழ் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பிரதமர் துறையின் மூத்த துணை தலைமைச் செயலாளர் டத்தோ முமா சலிஹுடின் ஹசான் தெரிவித்தார்.
பிரதமர் துறை அமைச்சின் சொத்துடைமை நிர்வாக பிரிவின் கீழ் புத்ரஜயா மாநகர் மன்றத்தின் ஒத்துழைப்போடு அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக 17 கார்களும் 50 மோட்டார் சைக்கிள்களும் பயன்படுத்தப்படாமல் கைவிடப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றை அப்புறப்படுத்தும் முன் சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கு அறிக்கை அனுப்பப்படும். அதனை பொருட்படுத்தாமல் பிடிவாதமாக இருக்கும் தரப்பினரின் வாகனங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும். அவை பிரசின்ட் 20 புத்ரஜயா மாநகர் மன்ற கைவிடப்பட்ட வாகன கிடங்கில் வைக்கப்படும். வாகனங்களை மீட்டுக் கொள்ள உரிமையாளர்கள் வராத பட்சத்தில் அவை முறையாக அழிக்கப்படும். புத்ரஜயா அரசாங்க தங்குமிட பகுதியில் ஒப்ஸ் அலி திட்டத்தை தொடக்கி வைத்த பின் டத்தோ முமா சாலிஹுடின் ஹசான் செய்தியாளர்களிடம் பேசினார். TV2லும் மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3லும் தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.